அன்பு நேயர்களே, வணக்கம். கவலைகளையெல்லாம் தூள் தூளாக்கும் காமத ஏகாதசி, அது சனிக்கிழமையும் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. சித்திரை மாதத்திலே ராமநவமி வரும்பொழுது இந்த ஏகாதசி வர்றது ரொம்ப விசேஷம். ஒரு பக்கம் ராமநவமி, நவமி, தசமி, அடுத்து ஏகாதசி வந்துடுது இல்லையா. ராமநவமி இருக்கும்பொழுதே அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு சிறப்பு பாருங்கள். இதை நீங்கள் கேட்கலாம், சில பேர் ஒன்றாந்தேதி அனுஷ்டானம் செய்கிறாங்க, சில பேர் ரெண்டாந்தேதி அனுஷ்டானம் செய்கிறாங்கன்ட்டு. நம்ம ஏற்கனவே இது பற்றிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறோம். அது அவங்கவுங்க வழி மரபு, இதை ஒட்டித்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இந்த காமத ஏகாதசிங்கிறது எத்தகைய தோஷத்தையும் பாவங்களையும் போக்குகின்ற அற்புதமான ஏகாதசி. எந்த தோஷம், எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த தோஷத்தையும் பாவத்தையும் தீயினில் தூசாகும் என்கிற மாதிரி நெருப்பில் போட்ட பஞ்சு எப்படி அதை வந்து பஸ்மமாக்கி விட்டுடுமோ, அந்த மாதிரி இந்த பாவங்களையெல்லாம் பஸ்மமாக்கி விட்டுவிடும், நம்முடைய மனோரதங்களையெல்லாம் நிறைவேற்றும். இது ஏகாதசி பலனை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. எப்பயோ நாகலோகத்தில் நடந்த கதை என்று சொல்லுகின்றார்கள். அங்கே வந்து பல பேர் இருக்கிறாங்க, கிண்ணறர்கள், கந்தர்வர்கள். கந்தர்வர்களான இசைவாணர்கள், கிண்ணறர்களான இந்த யாழெல்லாம் மீட்டுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அது கந்தர்வன்னுட்டு அவர்களை சொல்லுகின்றார்கள். அந்த கந்தர்வன் வந்து லலிதன்ங்கிற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு கந்தர்வன். லலிதா என்கிற ஒரு அப்சரஸ் பெண், அவங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வந்து கானத்தில் சிறந்தவர்கள், இசை பாடுவதிலே வல்லவர்கள். இவங்க நாகலோகத்தில் நாகராஜன் சபைக்கு போய் ஒரு நாள் வந்து பாட்டு பாடுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது, கண்ணை மூடிக்கிட்டு பாடுறான். ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா அவனுடைய எண்ணம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரழகியான அவனுடைய மனைவி தான், அந்த லலிதை அப்படிங்கிற மனைவி இருக்கிறதுல லலிதான்னுட்டு பேர். அவளிடத்திலே சென்று விடுகின்ற பொழுது கவனம் தப்பி பாட்டிலே குறை ஏற்பட்டுகிறது, தப்பான ஒரு சுரத்தை பாடிடுறான். அப்போது அந்த நாகராஜன் அவனுக்கு புண்டரீகன் அப்படின்ட்டு பேர், தாளம்பெழுது ராகம்பெழுது நீ என்ன பாட்டு பாடுற அப்படின்ட்டு கடுமையான முறையிலே கோபிக்கின்றான். கோபித்து நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசை பாடும்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் மாறிவிட்டன, நீ காம பரவசனாகிவிட்டாய், காமம்தான் உன் கண்ணை மறைத்து விட்டது, சங்கீதத்தையே நீ அவமதித்து விட்டாய், எனவே நீ அரக்கனாக போக வேண்டும் அப்படின்ட்டு ஒரே சாபம், அவ்வளோதான். அந்த அழகான அந்த கந்தர்வ கந்தர்வனானாலே அழகாக இருப்பா இல்லையா, அவனுக்கு அரக்க உருவம் வந்து விட்டது. அந்த வாயெல்லாம் கோணி ரொம்ப கோர உருவமாக போயிடுச்சு. அவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கும்படியாக ஆகிவிட்டது. அவனுடைய மனைவிக்கு இது தெரிஞ்சு போச்சு. உடனே ஓடி வர்றான். ஓடி வந்து என்ன பண்ணுறதுன்னுட்டு தெரியல. நல்லா அழகாக பேரழகனாக இருந்த தன்னுடைய கணவன் இப்படி ஆயிட்டானேன்னுட்டு அவளுக்கு ரொம்ப மனக்கவலை. இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்ட்டு நினச்சி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் கஷ்டம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் கஷ்டத்தையே நினச்சி நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கஷ்டம் ஏன் வந்தது, அந்த கஷ்டத்தை எப்படி நிவாரணம் பண்ணுறது. இப்போது நம்ம ஒரு பகையை வளர்த்துறோம், ஒரு ஆழத்து தேவையில்லாமல் அடிச்சிடுறோம், அவன் உடனே நமக்கு வந்து எதிரியாக நினச்சிக்கிட்டு பெரிய அளவில் நம்ம மேலே பலப்பிரயோகம் பண்ணுறதுக்கு வர்றான்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட போய் தனுவாக பேசி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் சமாதானம் பண்ணிக்கணும். அதுதான் அதுக்கு ரெமெடி. கொஞ்சம் அடித்தா கூட சில நேரத்தில் வாங்கிக்கணும், வேறு வழி கிடையாது இல்லையா. அதனால் நம்ம சரணாகதி இறைவனிடத்தில் அடைவது ஒன்று தான் வழி. இதுக்கு பிராயச்சித்தங்களெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி இவன் எதிர்பாராமல் ஒரு தவறு பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒரு அரக்க உருவம் வந்துருச்சு, இது எப்படி மாற்றுறது. உடனே பிராயச்சித்தம் முனிவர்களிடம் கேட்கலாம் என்று அவள் காட்டுக்கு போகிறாள். அங்கே சிருங்கி முனிவர் அப்படின்ட்டு ஒரு முனிவர், அவர் இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்கிறார். இதை பாருமா, வர சித்திரை மாதம் வளர்விரையில் விரதம் இருந்து, ஏகாதசி விரதம் இருந்து, எம்பெருமானை பாடி துவாதசியில் அந்தணர்களையெல்லாம் அழைத்து தானம் செய்து அவர்கள் முன்னிலையில் நீ ஏகாதசி விரதம் இருந்த இல்லையா, அந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை உன்னுடைய கணவனுக்கு நீ பிராயச்சித்தமாக தத்தம் கொடுத்து விட்டால் அவன் பழைய உருவத்தில் மீண்டு வருவான், அவனுடைய எல்லா விதமான பாபங்களும் கழிந்துவிடும். அதே மாதிரியே அவர் ரொம்ப சின்சியராக இருக்கிறார், யாருக்காக, ஒரு நோக்கத்துக்காக, கணவனுக்காக இருக்கிறான். உண்ணாமல் உறங்காமல் எம்பெருமானே நினைத்து அவனுடைய மந்திரங்களை சொல்லி அவனுடைய பாடல்களை பாடி, கந்தர்வ பெண்மணி இல்லையா, அழகாக பாடுறான். அன்றைக்கி எல்லாம் பாடி இரவெல்லாம் கண் விழித்து எம்பெருமானை பாடி மறுநாள் அந்தணர்களை அழைத்து அந்த ஏகாதசி அவங்களுக்கு தானமெல்லாம் கொடுத்து ஏகாதசி உபவாசத்தினுடைய பலனை
கணவனுடைய சாப நிவர்த்திக்காக அர்ப்பணம் செய்கிறேன், சங்கல்பம் பண்ணணும், எதுக்காகன்ட்டு சங்கல்பம் பண்ணணும். அப்படி சங்கல்பம் பண்ணி அவன் அந்த பலனை எல்லாம் அர்ப்பணித்தால் அடுத்த நிமிஷம் வாய் கோடி போயிருந்த அந்த கணவனுடைய கோர உருவமெல்லாம் நீங்கிவிட்டது. அவர் ரொம்ப பேரழகராக மாறிவிட்டான். முன்னிலும் ரொம்ப தேஜஸோடு இருந்தார். ஒரு தங்க விமானம் அப்பொழுது வர அதில் ஏறிக்கொண்டு அவர்கள் மகிழ்வுடன் தங்களுடைய இருப்பிடத்திற்கு அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று அந்த கதை போகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்களை எல்லாம் நீங்கி மங்களங்களை செய்யக்கூடியது இந்த காமத ஏகாதசி என்பது தான் இதிலே இருந்து நம்ம பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தி தான் இந்த ஏகாதசி. அதுவும் ராம நவமியில் வரக்கூடிய ஒரு ஏகாதசி என்பதனாலே இதுக்கு பவர் ரொம்ப அதிகம். ராமனே ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தான், கண்ணனும் அனுஷ்டித்தான். மகாபாரதத்தில் வருது, பகவான் கூட ஏகாதசி விரதத்தை இருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை நாமும் அன்றைக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பகவான் நேராக வந்து நம்முடைய மனதில் அவன் வந்து அமர்ந்து கொள்வான். யார் சொல்கிறது? பெரியாழ்வார் சொல்கிறார். அன்னைக்கு சொல்ல வேண்டிய பாசுரம் இது. பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. என்னுடைய மனசு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் உனக்கு உரியவனாக என்னை நீ மாற்றிவிட்டாயே. தனிக்கடலே, ஷிராப்தி தனிக்கடல், தனி சுடரே, அண்டமாம் எண்டிசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமஜோதி ஏகஜோதி அவன், தனி சுடரே தனி உலகே. அந்த உலகத்தில் யாரும் நுழைய முடியாது, நித்தியசூரிகள் மட்டும்தான் நுழைய முடியும். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து, ஓடி பகவான் வர்றானா? இப்படி ஏகாதசி விரதம் இருக்கின்ற ஒருவனை நாம் தேடி போக வேண்டும் என்று. என் மனக்கடலில், அந்த கடலை விட்டுட்டானா, ஷீராப்தியை விட்டுட்டானா, இவனுடைய உள்ளம் என்னும் பெருங்கடலிலே வந்து அமர்ந்து கொண்டான். நம்ம தயாராக வச்சுக்கணும், நம்முடைய மனது என்கிற கடலை தயாராக வைத்து கொண்டால் அந்த பகவான் வந்து நம் உள்ளத்திலே அமர்வான், நம்ம எல்லா மனோரதங்களையும் நிறைவேற்றி வைப்பான். ராமநவமியிலே அவசியம் இந்த விரதத்தை நாம் கடைபிடிப்போம். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.